வருகை தந்திருக்கிற சென்னை ஊடக நண்பர்கள் அனைவரையும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். ஏறத்தாழ பல தசாப்தங்களாக 1949 இந்தியாவினுடைய ஒரு பழம்பெரும் வழக்காக உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த அயோத்தி பாபரி மசூதி வழக்கினுடைய தீர்ப்பினை இன்றைய தினம் ஏறத்தாழ 40 நாட்கள் விசாரித்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய ரஞ்சன் கோகாய் அவருடைய தலைமையிலே 5 நீதிபதிகள் கொண்ட குழு இன்றைய தினம் அதனுடைய தீர்ப்பை வாசித்திருக்கிறது. இந்த தீர்ப்பானது நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்புரையிலே பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்களானது நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையை குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த பல செயல்பாடுகளுக்கு சில பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய கோரிக்கையானது இந்த தீர்ப்பினை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனைத்து மக்களும் அமைதி காக்க வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கிறது. இந்த தீர்ப்பினுடைய மிக முக்கிய அம்சங்களாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருப்பது 1949 பாபரி பள்ளிவாசலுக்குள் டிசம்பர் மாதம் 22-23 ஆகிய தேதிகளில் வைக்கப்பட்ட சிலை வைக்கப்பட்ட அந்த நடவடிக்கை என்பது சட்டவிரோதமானது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. அத்தோடு 1992 டிசம்பர் 6 அன்று உலகமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இடிக்கப்பட்ட பாபரி பள்ளிவாசலுடைய நடவடிக்கை என்பது சட்டவிரோதமானது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. அத்தோடு பாபர் பள்ளியானது பல்லாண்டுகளாக அது ராமர் கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டது என்ற பொய் பிரச்சாரத்திற்கு உச்சநீதிமன்றமானது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஏஎஸ்ஐ என்று அழைக்கப்படுகின்ற ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கின்ற இந்தியாவினுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தினுடைய அந்த அறிக்கையை வைத்து அங்கே எந்த விதமான கோவிலும் இடிக்கப்பட்டு பாபரி பள்ளிவாசல் கட்டப்படவில்லை என்பதை இந்த தீர்ப்பு நிறுவியிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு இடம் யாருக்கு சொந்தம் என்பதை நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்க முடியாது என்பதாக பல குறிப்பிட்ட அம்சங்களை தாங்கி இந்த தீர்ப்பு இன்றைக்கு மக்களிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அழகான முறையில் சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட நீதிபதிகள் தங்களுடைய இறுதி தீர்ப்பில் அவர்கள் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பானது 2.77 ஏக்கரையும் முஸ்லீம்களுக்கு எதிர்தரப்பாக இருக்குது, அந்த நிர்மோகி அகாரா அதே போல் ராம்லல்லா அந்த குழுவினருக்கு வழங்கியிருப்பது என்பது அது நாங்கள் இந்த தீர்ப்பினை நாங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு அது ஏமாற்றம் அளிக்கிறது. நேற்றைய தினம் கூட நாங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த தீர்ப்பானது அது முழுக்க முழுக்க சட்டத்தின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் வரலாற்று சான்றுகளோடு இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்பதாக நாங்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்தோம். ஆனால் இப்பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற இந்த தீர்ப்பானது எங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது, ஏமாற்றத்தை அளிக்கின்றது. எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு மிகுந்த மனவேதனையை இந்த தீர்ப்பு அளித்திருக்கின்றது. அத்தோடு நீதிமன்றம் இப்பொழுது உறுதி செய்திருக்கின்ற இந்த இடிப்பானது, பாபரி இடிப்பானது அது சட்டவிரோதம் என்பதாக உறுதி செய்திருக்கின்றது. எனவே உச்சநீதிமன்றமே உறுதி செய்துவிட்ட காரணத்தினால் ஏற்கனவே 17 ஆண்டுகாலம் லிபர்ஹான் கமிஷன் இந்த பாபரி பள்ளிவாசலை இடித்த குற்றவாளிகள் 65 பேர் என்று சொல்லி அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி அதே போல் உமாபாரதி போன்ற 65 பேர் இதனை இடித்த குற்றவாளிகள் என்று ஏற்கனவே நிறுவியிருந்தது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் அதனை மீண்டும் உறுதி செய்திருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக பாபரி பள்ளிவாசலை இடித்த குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இதன் காரணமாக ராமர் கோவிலை இடித்து பாபரி பள்ளிவாசல் கட்டப்படவில்லை என்ற உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பின் காரணமாக பல்லாண்டுகளாக இந்த நாட்டிலே மிகப்பெரிய மத பதற்றத்தை உருவாக்கி வந்த மதவாத சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடியை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. ஒரு போலியான பொய்யான பிரச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக நாங்கள் கருதுகின்றோம். அத்தோடு இது சம்பந்தமாக அடுத்த கட்டமான சட்ட நடவடிக்கை என்ன என்பதை எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய நிர்வாகிகள்
டெல்லியில் இருக்கின்ற ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு என்று அழைக்கப்படுகின்ற முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தோடு இணைந்து அடுத்த கட்டமான சட்ட நடவடிக்கையை தீர்மானிப்பார்கள் என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு சில தினங்களுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் யாரும் இந்த தீர்ப்பை பற்றி விமர்சிக்க மாட்டார்கள் என்பதாக சொல்லி அதன நிர்வாகிகள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் ஆர்எஸ்எஸ் உடைய மூத்த தலைவர் கோவிந்தாச்சாரியா ஒரு பேட்டி அளிக்கும் பொழுது இந்த தீர்ப்பு எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது, அத்தோடு இதுவரை ராமர் கோவிலாக இருந்த இந்த பிரச்சனை இப்போ ராமராஜ்யமாக மாறியிருக்கின்றது என்பதாக கூறியிருப்பது உண்மையிலே மன வேதனை அளிக்கின்றது. அவரை நாங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இது போன்ற மக்களை பிளவுபடுத்துகின்ற நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய அத்தனை விஷமிகளையும் நாட்டினுடைய அரசு உடனடியாக அவர்களை கைது செய்திட வேண்டும், அவர்களை தடுத்திட வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. நாங்க வந்து ஏறத்தாழ 1949 இருந்து இந்த வழக்கு வந்து நடைபெற்று வருகிறது. அன்றிலிருந்து ரேபரலி கோர்ட்டு, அலகாபாத் நீதிமன்றம், இப்பொழுது உச்ச நீதிமன்றம் என்று சொல்லி நீதிமன்றங்கள் நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. இன்னும் கூட சில சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எதுவாக இருந்தாலும் இது இந்த எங்களை பொறுத்தவரை இது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை அல்ல, இது நாட்டினுடைய பிரச்சனை, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய பிரச்சனை, இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையினுடைய பிரச்சனை. எனவே மதச்சார்பின்மை ஜனநாயகத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கின்றது. சட்டம் ஒருபொழுதும் தோற்காது, சட்டத்தினுடைய ஆட்சி நிலைநிறுத்தப்படும், நீதி நிலைநிறுத்தப்படும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. கண்டிப்பாக இது தீர்ப்பு வரும்பொழுது நாங்கள் சொல்லலை. லிபர்ஹான் கமிஷன் 17 வருடங்களாக ஆய்வு செய்து ஏறத்தாழ 18 கோடி ரூபாயை செலவழித்து இந்த பாபரியை இடித்தது யார் என்று போடப்பட்ட அந்த நீதிபதியினுடைய ஆணையம் வழங்கியது தான் 65 பேர் குற்றவாளிகள்னு சொல்லி. ஆனால் அவர்கள் ஒரு நாள் கூட சிறை வைக்கப்படவில்லை, அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. இந்த நேரத்தில் பாபரியினுடைய கிட்டத்தட்ட ஒரு இறுதி தீர்ப்பு வந்த நிலையில் அதனை செய்த, இது சிவில் வழக்கு, இது வந்து யாருக்கு டைட்டில் சூட்டு, யாருக்கு இந்த நிலம் சொந்தம் என்கின்ற வழக்கு. ஆனால் அதனை அத்துமீறி சட்டவிரோதமாக இடித்த அந்த வழக்கில் இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை. உச்சநீதிமன்றம் இப்பொழுது மீண்டும் உறுதி செய்திருக்கிறது அந்த இடிப்பு என்பது சட்டவிரோதமானது என்பதை உச்சநீதிமன்றமே உறுதி செய்துவிட்ட காரணத்தினால், லிபர்ஹான் கமிஷன் ஏற்கனவே உறுதி செய்த காரணத்தினால் இனி ஒரு விசாரணை தேவையில்லை. உடனடியாக குறிப்பிடப்பட்ட 65 குற்றவாளிகளும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அதான் அது சம்பந்தமாக டெல்லியில் இது இதனுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்குது. இது சம்பந்தமாக டெல்லியில் எங்களுடைய தேசிய தலைவர்களும் அதே போல் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டினுடைய நிர்வாகிகளும் இணைந்து அவர்கள் என்ன நடவடிக்கைகள் சட்ட ரீதியில் எடுக்கிறாங்களோ, ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டினுடைய வழக்கறிஞர் இதை வந்து ரிவ்யூ பெட்டிஷனுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கான நாங்கள் சட்ட ரீதியிலான நடவடிக்கையை நாங்கள் வந்து முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நடவடிக்கைகளுக்கு எஸ்டிபி கட்சி ஒத்துழைக்கும். சார், இந்த தீர்ப்பில் வந்து அரசியல் தலையீடு இருக்கிறதா தோல் திருமாவளவன் பேசியிருக்கார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர். நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இருக்கலாம், இருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், அவங்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லி சட்டம் போட்டுருக்காங்க, உங்களுக்கு வெறுமனே லேண்ட் மட்டும் போட்டுருக்காங்க. அதை தான் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்றோம், இது வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஏற்கனவே நாங்கள் அதை மதிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். ஆனால் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. மேற்குறிப்பிட்ட எல்லா பாசிட்டிவான செய்திகள் இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவருடைய இடத்திற்கு இன்னொருவர் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று சொல்லப்பட்டாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் 2.77 ஏக்கரை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். முஸ்லீம்களுக்கு 5 ஏக்கர் இடம் மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கு வந்து முஸ்லீம்களுடைய தரப்பிலிருந்து எங்களுக்கு 5 ஏக்கர் இடத்தை தாருங்கள் என்ற வழக்கு அல்ல, எங்களுக்கு நீதியை தாருங்கள் என்கின்ற வழக்கு. நீதியை தவிர வேறு எதுவும் அதனை சரி செய்ய முடியாது. எனவே இதில் ஒரு இந்த தீர்ப்பானது வெளிப்படையாக நமக்கு வந்து தெரிகின்றது, இது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் அமையவில்லை என்பது நமக்கு தெரிகின்றது. சார், இந்த 5 ஏக்கர் நிலம் கொடுத்த மத்திய மாநில அரசு கொடுத்த ஏத்துப்பீங்களா?
அதான் நான் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தான், இப்போ இடம் வந்து எதற்காக இந்த வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு, டைட்டில் சூட்டு, இது யாருக்கு சொந்தம் என்கின்ற வழக்கு. அதில் வந்து எங்களுக்கு 5 ஏக்கர் இடத்தை தாங்க, 50 ஏக்கர் இடத்தை தாங்க என்பது அல்ல. அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு இருக்குது, அதற்கான ஆதாரங்கள் போதுமான அளவில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த ஆதாரங்கள் வந்து போதுமான அளவில் இல்லை என்று சொல்லியிருக்கிறது, அது வேறொரு விஷயம். ஆனால் கேட்ட வழக்கு என்பது வந்து எங்களுக்கு டைட்டில் சூட்டு தாங்கன்னு கேட்டிருக்காங்க ஒழிய 5 ஏக்கரோ 50 ஏக்கரோ கேட்டு செல்லலை. அது ஏராளம் தாராளம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இல்லை நம்ம நாங்கள் தொடர்ந்து நாங்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம், அமைதி வளர்க்க வேண்டும், ஏற்க வேண்டும். ஆனால் இதில் இருக்கிற தவறுகள் இருக்கும் பட்சத்தில், அதிர்ச்சி இருக்கும் பட்சத்தில், ஏமாற்றம் இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியிலான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அந்த சட்ட ரீதியிலான முயற்சிகளை நாம் எடுப்போம் என்று உறுதியாக சொல்கிறோம்.